Jolly time. கொம்போ இல்ல பல்லோ இல்ல கால் ரெண்டும் தரையில தாண்டி நடந்துச்சு. ஏய் அதாண்டி நான் நேத்திக்கு பார்த்த பிசாசு. எப்பா எப்படி பெரிய பிசாசு? வாங்கடி பின்னாடி போய் அது எங்க போகுதுன்னு பார்க்கலாம். அது போது பார். பாபா அங்கிள் 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 என்னது அங்கிளா? அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி நான் வேஷம் போட்டுட்டு வரல, நான் உண்மையான பிசாசு. தெரியும் அங்கிள். என்னது திரும்பவும் அங்கிளா? நான் இந்த உலகத்துக்கு அதிபதி, இந்த உலகமே என்ன கண்டு பயந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன அங்கிள்னு கூப்பிடுறீங்களா? எவ்வளவு திமிர் உங்களுக்கு! நாங்க எதுக்கு அங்கிள் உங்களை பார்த்து பயப்படணும்? உங்க வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு பாவம் செய்வாங்க பாருங்க, அவங்க வேணா உங்க வார்த்தைக்கு கீழ்படியலாம். நாங்க இயேசுசாமி பிள்ளைங்க, பாவமும் செய்ய மாட்டோம், உங்களுக்கு பயப்படவும் மாட்டோம், தெரிஞ்சுக்கோங்க. அடி ஆத்தி, இவங்க கிட்ட நம்ம பாச்சா பலிக்காது போல இருக்கே. நைட் இடத்த காலி பண்ணிட வேண்டியதா? அங்கிள் எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. அந்த பாருங்க, ஒரு மாங்கா மண்டைய வரா பாத்தீங்களா?
பாத்தீங்களா அவனுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட்டிங் அவன் நம்ம ஆளு அவன் லஞ்சம் கொடுக்க போறான் லஞ்சம் வாங்குறவன் வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் உட்காந்து என்ஜாய் பண்ண போறேன் கொக்கே எனக்கு ஒரு பூ போடு டிங் 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 கொக்கே எனக்கு ஒரு பூ போடு டிங் 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 சே இந்த வண்டிக்கு என்னாச்சு நல்ல காரியத்துக்கு போகும்போது பிசாசுதான் பிடிச்சிருக்கு போல இருக்கு பிரதர் வண்டிக்கு உண்மையிலேயே பிசாசு தான் பிடிச்சிருக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ண போவோம் ஏ பொம்மி அந்த வண்டி நம்ம ஊருக்கு நேரா தான் போகுது ஆமாண்டி வாங்க போய் பாப்போம் கொஞ்சம் இருமா அதை வந்துடுறேன் அப்ப நான் கிளம்பட்டுமா சார் நீங்க கேட்ட 10,000 ரூபாய் இதுல இருக்கு என் பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு சார் கவலையே படாதீங்க சார் பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க கொடுத்த இந்த பணம் சீனியர் எல்லாம் கீழே தள்ளிட்டு ஜூனியரா இருக்கிற உங்க பொண்ணு பேரை மேல கொண்டு வந்துடும் சார் இருட்டுக்குள்ளேயே எல்லா வேலையும் நடந்து முடிஞ்சிரும் சார் சந்தோஷமா போயிட்டு வாங்க சரி சார் அப்ப நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க போயிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் சிந்தியா வரவு எட்டனா செலவு பத்தனா அங்க லஞ்சம் 10,000 இங்க செலவு 20,000 யாருடா நீ யாரு நந்தடா உன் அப்பா யாருடா நான் உன் அப்பாடா யார் கிட்டடா கதை விடுற இல்லடா இல்ல நான்தாடா உன் அப்பா நான் தான் உன் அப்பா நீ எப்பள்ள இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளை கொண்டாட கூடாது என்னடா கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் தெரிஞ்சதா சரிம்மா சரி தெரிஞ்சதாடா சரிம்மா தெரிஞ்சதா சரிம்மா சரிம்மா வெரி குட் வெரி குட் என்ன மாதிரிலாம் சிந்தியா ரைட்டா ரைட் ரைட்டா ரைட் ரைட்டா ரைட் ரைட்டா ரைட் ரைட்டா ரைட் ரைட்டா நமது நாமம் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இதை கேட்க கேட்க திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டது போலவே நிறுத்தமாட்டியா
ஆஹா என்ன சுகம் ஓஹோ என்ன சுகம் ஹே ஹே என்ன சுகம் ஆஹா என்ன சுகம் ஓஹோ என்ன சுகம் ஹே ஹே என்ன சுகம் ஆஹா என்ன சுகம் ஓஹோ என்ன சுகம் ஆஹா ஐயோ ஐயோ உனக்கு போய் நான் வாழ்க்கை விட்டம் பாரு என் புத்திய செருப்பால அடிக்கணும் புரிச்சம் போட்டாட்டுக்குள்ள சண்டை இந்த ஊர்ல ஓட்டு நமக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல தெரியுது அந்த இயேசுசாமி பாவம் ஏமாந்தே போயிருவார் போல தெரியுது என்ன விடும் ஐயா நான் தான் உம்ம நம்பி எப்பவோ நாசமா போயிட்டனே இந்த பச்சை மண்ணு என்னையா பாவம் செஞ்சுச்சு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாலு பேரை போல புது துணி உடுத்துறதுக்கு இதுக்கு ஆசை இருக்காதா ஆசை யாருக்கு தாண்டி இல்ல எனக்கும் பண்டிகை அன்னைக்கு ஃபாரின்சருக்கு சாப்பிடணும் தான் ஆசை நம்ம வருமானத்துக்குலாம் அது சரிப்பட்டு வராதுரியாமோ நீரெல்லாம் ஒரு மனுஷனாயா குடிச்ச குடிச்ச உம்ம ஈரக்கொல மட்டும் இல்ல உன் மூளையும் புத்தியும் கூட கெட்டு போச்சு இனிமே உம்ம நம்பி பிரயோஜனம் இல்ல நாங்க எங்க அப்பா வீட்டுக்கு போறோம் நீர் தனியா கிடந்து குடிச்சு குடிச்சு சாவும் சாப்டர் க்ளோஸ் இனிமே நாம அடுத்த கூத்து என்னன்னு பார்க்க போக வேண்டியதான் வாங்க 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 அந்தா தெரியுது பாருங்க அந்த வீட்லயும் நம்ம ஆடு தான் இருக்கான் அவன் எல்லாரையும் மிஞ்சின கில்லாடி இந்த வருஷம் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு ஏதாவது ஒரு ஏழைக்கு நாங்க உதவி பண்ணணும்னு நினைச்சோம் இதுல வேட்டி சேலை உங்களுக்கு ஒரு சட்ட துணி எல்லாமே இருக்கு அப்புறம் கொஞ்சம் கேக்கும் இருக்கு எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க ரொம்ப நன்றி ஐயா தெய்வத்தையே நேர்ல பார்த்த மாதிரி இருக்குங்க இதெல்லாம் எதுக்கு காலில் போய் விழுந்துகிட்டு சரி சரி இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க சரிங்க ஐயா ஐ இந்த விஷயத்துல பிசாசங்கள் ஏமாந்துட்டாரு ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான்னு பைபிள்ல இருக்கு அது இவருக்கு தெரியாது போல இருக்கு பாவம் அம்மா நான் பாவம் இல்ல நீங்க தான் பாவம் அந்த ஆளோட ஒரு பக்கத்தை தான் நீங்க பாத்திருக்கீங்க மறு பக்கத்தை பார்க்கலையே முந்தா நாள் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு காட்டட்டா காட்டட்டா வாங்க சீக்கிரம் வாங்க ஏறுங்க என்ன அப்பா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறீங்களா தம்பி பக்கத்து ஊர்ல இருக்கான் அப்பா அங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதான் அங்க கூட்டிட்டு போறேன் வயசான காலத்துல அவங்க மனசு நோக்காம சந்தோஷமா இருக்கணும் அதான் முக்கியம் சரி சரி ஹலோ யாரு ராஜதுரையா நான் உன் அண்ணன் பேசுறேன் ஆறு மாசம் முடிஞ்சு போச்சு அப்பாவும் உன் வீட்டுல கொண்டு வந்து தள்ளுறதுக்கு தான் வரேன் நீ வீட்டுல தான் இருக்கியா சரி சரி நான் வந்து பேசிக்கிறேன் சரி கீழே இறங்க ராஸ்கல் வீட புடிட்டு ஓடிட்டான் ஐயா ஐயா தயவு செஞ்சு நான் ஓ வீட்டுக்கே வந்துறேன் கால் வைத்து கஞ்சி ஊத்தனா போதும் ஐயா யாருக்கும் தொந்தரவு பண்ண மாட்டேன் எல்லாத்துக்கும் முரண் ஒண்ணு இருக்கு அவனுக்கு ஆறு மாசம் எனக்கு ஆறு மாசம் என்னது தொந்தரவு பேசாம இங்கே கடை அவன் வருவான் என்ன விட்டுட்டு போயிடாத ஐயா ஐயா என்ன விட்டு போயிடாத ஐயா நான் உன் கூடவே வரையா ஐயா ஐயா என்ன விட்டு போயிடாதயா ஐயா 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 என்ன விட்டு போயிடாதயா
பாத்தீங்களா அவரோட யோகியதைய? பெத்த அப்பாவுக்கு சோறு போட மாட்டாரு, உடுக்க துணிமணி கொடுக்க மாட்டாரு, தங்க இடம் கொடுக்க மாட்டாரு. ஆனா மற்றவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு உதவி செஞ்சு நல்ல பேரை வாங்கிடுவாரு. இப்ப சொல்லுங்க, அவர் ஏழா ஏசு ஆளா? ஏழா ஏசு ஆளா? நாம இந்த பிசாச துரத்தலைனா கிறிஸ்மஸ் பண்டிகைய சந்தோஷமாவே கொண்டாட முடியாதுடி. பிசாச விரட்டுறதுக்கு நம்ம என்னடி பண்றது? ஒண்ணு செய்வோமா, நம்ம பாஸ்டர் சந்திச்சு ஐடியா கேப்போமா? ஆ, சரியான ஐடியா, வாங்க போலாம். பொம்மி சொல்றது உண்மைதான் அங்கிள். எங்க ஊர்ல பிசாசோட சேட்டைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. யாருமே பரிசுத்தமா வாழல. பரிசுத்தமா வாழணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்ல அங்கிள். அதை விட பியூட்டி என்னன்னா, எல்லாருமே பிசாச வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட ரெடி ஆயிட்டு இருக்காங்க அங்கிள். இதுதான் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அங்கிள். பிசாசுக்கு இடம் கொடுக்கறவங்க இதயத்துல இயேசுசாமி எப்படி பொறுப்பாங்க? முதல்ல எல்லாரும் மனம் திரும்பணும், அதுக்கு பிறகுதான் கிறிஸ்மஸ் பண்டிகைய கொண்டாடணும். அதுதான் எங்க எல்லாரோட ஆசை அங்கிள். வெரி குட். இந்த சின்ன வயசுல உங்ககிட்ட இருக்கிற இந்த வைராக்கியம் நிச்சயமா இந்த உலகத்துல பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். பிசாசோட சாம்ராஜ்யம் அழிஞ்சு இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தமான குணம் எல்லாருடைய இதயத்திலையும் கண்டிப்பா மலரும், அதுல சந்தேகமே இல்ல. பிசாச விரட்ட நாங்க என்ன செய்யணும் அங்கிள்? பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார்னு பைபிள் சொல்லுதுமா. அந்த தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்க முடியும். சின்ன பிள்ளைங்க எல்லாருமா சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. நான் உலகத்திற்கே ஒளியா இருக்கிறேன்னு சொன்ன இயேசுசாமி ஒவ்வொருத்தர் இதயத்திலையும் மீண்டும் உதிப்பார். ஒளி பிறந்த பிறகு இருளுக்கு அங்க என்ன வேலை? பிசாசானவன் கண்டிப்பா ஓடி போயிடுவான். எல்லாரும் போங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஜெயம் நிச்சயம். அய்யோ அம்மா, பயமா இருக்கே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அட பாவிகளா, இந்த வேட்டு சத்தைய உயிரை வாங்குதே. அட பாவத்துக்கு பிறந்த பண்டார பிசாசுகளா, சீக்கிரம் வாங்கலண்டா. ஏன் பாஸ் பயப்படுறீங்க? நாம தான் அவங்க எல்லையை தாண்டி வந்துட்டோம்ல. இனிமே நாமளா அவங்களான்னு ரெண்டுல ஒண்ணு பாத்துற வேண்டியதுதான். நான் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லைய தாண்ட உடனே வாழ நிமித்திரும். புரியும். அது வரலையா? வாங்கடா, அந்த பார்க்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இளமாறிட்டு வருவோம். வாங்க, சூட்டோட சூடா வேற ஏதாவது ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சு நம்ம பவர் என்னன்னு மனுஷ பிறவிகளுக்கு காட்டிடுவோம். ஏய், அதோ பாத்தீங்களா, அதுதான் நாம புதுசா கொடுத்து நடத்த போற ஊரு. எப்படி இருக்கு? இத பாருங்க, நாம போன ஊர்ல பழைச்சு வந்ததே மறுபழைப்பு. ஆமா பாஸ், நாம பாவத்துக்கு செத்து மறுபடியும் பாவத்துக்கே பழைச்சு வந்திருக்கோம். தெரியுதுல்ல, அதனாலதான் சொல்றேன், இந்த ஊர்லயும் நம்ம பழப்பு செத்த எலி மாதிரி நாரி போயிடக்கூடாது. எல்லாரும் ஞானமா நடந்துக்கணும். ஞானமா என்னவா? ஏய், மண்ட ஓட்டுக்குள்ள ஒண்ணு இருக்குமே, அது சம்பந்தப்பட்ட விஷயம் அது. ஒன்ன மாதிரி ஹெல்மெட் தலைனுக்குலாம் அது புரியாது. நீ வாய மூடிக்கிட்டு வா. பாஸ் வாங்க பாஸ், வலது கால எடுத்து வச்சு நாம அந்த ஊருக்குள்ள போவோம். என்ன காலுக்கடியில கன்னி வெடியா வச்சிருக்கு, பதுக்கி பதுக்கி வரீங்க? வாங்கடா. கன்னி வெடி வச்சிட்டாங்க யா, வச்சிட்டாங்க. என்னடா சொல்ற, என்ன சொல்ற? அந்த போர்டை பாருங்க பாஸ். பரிசுத்தபுரமா விளங்கி போச்சு பாஸ். பிரஷர் ஏறிடாம கொஞ்ச நேரம் அந்த போர்டை பார்க்காம திரும்பி நில்லுங்க. சரி, திரும்பிட்டேன். அந்த பரிசுத்தபுரத்துக்கு நான் ஒரு வழி பண்ணிடுறேன். Oh, my God.
இப்ப பாருங்க பாஸ். ஆ சூப்பர், பரிசுத்தபுரம் அசுத்தபுரமா மாறிடுச்சு. இனிமே இந்த ஊர்ல நாம அமக்களம் பண்ணிட வேண்டியதான். வாங்க வாங்க கண்ணுங்களா, நான் இருக்கும் போது என்ன பயம், வாங்க. அப்பா நம்ம பாஸ் அந்தர்பல்ட்டே அடிச்சிடறாருப்பா. அம்மா தெருவெல்லாம் சுத்தியாச்சு, இனிமே எந்த வீட்டுக்குள்ள நுழையிறதுன்னு தெரியல. பாஸ் பேட் ஸ்மெல் அடிக்கிற வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாமா? வேண்டாம் பாஸ், எந்த வீட்லயாவது கெட்ட வார்த்தை சண்டை சேத்தம் கேட்டா நுழைஞ்சிடலாம் பாஸ். போங்கடா, நீங்களும் உங்க ஐடியாவும் நாய் மாதிரி சுத்தோ சுத்துன்னு சுத்தியாச்சு. எந்த வீட்டுக்குள்ள இருந்தாவது கெட்ட வார்த்தையோ கெட்ட ஸ்மெல்லோ நம்ம நாலேஜுக்கு வந்துச்சா பாஸ்? அதையெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள புகுந்து நாம தான் கிரியேட் பண்ணணும் பாஸ். முதல்ல எந்த வீட்டுக்குள்ள நுழையணுங்கிறதுக்கு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். முதல்ல எல்லாரும் குந்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்னது, கிஸ் கொடுத்து என்ன காட்டி கொடுக்க போறியா? இல்ல பாஸ் இல்ல பாஸ், டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல நீங்க குந்துங்கன்னு சொல்ல வந்தேன். பாத்து பாஸ் கவுந்தர போறீங்க. இப்போ நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு வீட்டா மனசுல நினைச்சுக்கங்க. இப்போ நான் முதல்ல எந்திரிச்சு உங்களை சுத்தி சுத்தி வருவேன். வந்து யாரு முன்னாடி இந்த கர்ச்சீப்ப போடுறனோ அவங்க நினைக்கிற வீட்டுக்கு தான் நாம போகணும். ஓகேயா? ஓகே ஓகே. கொல கொலையா முந்திரிக்காய், எந்த வீட்டுக்கு போகலாம், யாருதான் கண்டுபிடிக்க போறாங்களோ தெரியலையே. நான் கீழே தெரு ஸ்மைலி விட்டதான் நினைச்சேன். நாம அங்க போவோமா? போவோம் போவோம், கொஞ்சம் தூக்கி விடு. இவரை தூக்கறதுக்கு ஜூஸ் தான் குடிக்கணும் போல இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு. நாம பார்க்ல போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போவோமா? வாங்க. வாங்க வாங்க வாங்க, கூப்பிடுங்க. தர்மம் எனக்கு சாமி, கர்மம் கர்மம், வாய் தவறி வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். நீ நல்லா இருப்ப சாமி, இந்த வார்த்தையை இன்னொரு தடவை உச்சரிக்காத, எனக்கு அலர்ஜியா இருக்கு. சரி பாஸ் சரி பாஸ். ஏ சார் ஏ சார். நீங்களே யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கோம். அப்படியா? இதுக்கு முன்னால நான் உங்களை பார்த்ததே இல்லையே. இருட்டுக்குள்ள நீ எங்களை பாக்கலையா? இல்ல. சொப்பனத்துல? இல்லவே இல்ல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சரி தெரியாட்டி என்ன, இப்பதான் நேர்ல பார்த்து தெரிஞ்சுகிட்டல்ல, நாங்க தான் பிசாசு கூட்டம் என்னடா. நாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின சொந்தம். எப்படி எப்படி சொல்லுங்க. பாப்பா உங்க பாட்டி இருக்காங்கல்ல? இல்லையே, அவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்க. அவங்க செத்தா செத்துட்டு போகட்டும்மா, நீ கதையை கேளு. உங்க பாட்டியோட அக்கா இருக்காங்கல்ல? சரி சொல்லுங்க. அவரோட குழந்தை இருக்காங்கல்ல? அவனோட வைஃபுக்கும் ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல? அவங்களோட மாமனாருக்கு ஒரு தம்பி இருக்கார்ல? அவரோட மகளோட மச்சினிச்சு ஒருத்தி இருக்கார்ல? அவரோட ஒன்னுட்டு அண்ணன் ஒருத்தர் இருக்கான். ஐயோ சீக்கிரமா சொல்லி முடிங்க, நான் எக்ஸாம்க்கு படிக்கணும். சரி சரி சொல்லி முடிச்சிடுறேன். அவனோட தங்கச்சியோட நாத்தனாரும் எங்களோட தங்கச்சியோட நாத்தனாரும் ஒன்னா பிறந்தவங்க. பாத்தியா எவ்வளவு நெருக்கமான சொந்தம். இப்ப நாங்க வீட்டுக்குள்ள வரலாமா? வரக்கூடாது. நான் உங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேன். உங்க நடை ஓட பேச்சு எதுவுமே பிடிக்கல. அப்படின்னா ஒண்ணு செய்ய, உங்க வீட்டுல உள்ள பெரியவங்களை கூப்பிடு, அவங்க கிட்ட நாங்க பேசிக்கிறோம்.
என்ன முழிக்கிற? குடும்ப தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை கூப்பிடு சீக்கிரம் சீக்கிரம். சரி கூப்பிடுறேன். ஜீசஸ் ஜீசஸ் இங்க வாங்க, உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க. என்ன ஜீசஸா? ஆமா ஜீசஸ் தான் எங்க குடும்ப தலைவர். நீங்க தானே அவரை கூப்பிட சொன்னீங்க. பாப்பா நாங்க தெரியாம இங்க வந்துட்டோம்மா. இனிமே இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். நாங்க போயிட்டு வரோம்மா. பாஸ் என்னயா போயிட்டு வரோன்னு சொல்லாதீங்க பாஸ் பாப்பா நம்ம தலை தப்புனது தம்புரா புண்ணியண்டா. அங்க பாருங்க, ஒரு சின்ன பையன் தனியா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் உடம்புக்குள்ள புகுந்துருவோமா? நல்ல ஐடியா தான் பாஸ். ஆனா அவன் இருதயத்துக்குள்ள இயேசுநாதர் இருந்தா அப்படிங்கிற யோசிக்காதீங்க பாஸ். அந்த பையன் கோவப்படுற மாதிரி ஏதாவது பண்ணிடுவோம். அவன் கோவப்படும் போது அவன் இதயத்துக்குள்ள இருக்கிற இயேசுசாமி வெளியே ஓடிடுவாரு. அப்புறம் நம்ம லபக்கனுள்ள பூந்துடலாம். டேய் இது நல்ல ஐடியாடா, வாங்க. ஆயா என்னது, நம்ம நாலு பிசாசு வந்து நிக்கிறோம், கொஞ்சமாவது பயப்படுறானா பாத்தியா? ஆமாம் பாஸ், இயேசுசாமி உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனாலதான் இவன் பயப்படாம இருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க பாஸ். கோவப்பட்டு வாய்க்கு வந்த மாதிரி திட்டுடா. திட்டுறதுன்னே? ஐயோ திட்டுறதுக்கு நானா சொல்லி கொடுக்கணும்? வா விதவிதமா கெட்ட வார்த்தை சொல்லி கொடுக்கறேன். திட்டு திட்டு போங்க அங்கிள், நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. இயேசுசாமி சொல்லி தருதுதான் நல்லா புரியுது. இயேசப்பா உனக்கு என்ன சொல்லி தந்தாரு? ஒரு கண்ணத்துல அறிஞ்சா மறு கண்ணத்தை திருப்பி காட்டணும் தான் சொல்லி தந்துட்டாங்க. அங்கிள் நீங்க ஒரு வில்ல தானே காத்த பிடிங்கி விட்டுருக்கீங்க, வேணும்னா அடுத்த வில்ல கூட காத்த பிடிங்கி விட்டுக்கங்க. பாத்தீங்களாடா, இவங்கிட்ட நம்ம பருப்பு வேகாது. இவனை விட்டு நம்ம வேற இடத்துக்கு போறதா நல்லது. அங்கிள் இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ளயும் கிளம்பி போறீங்க? ஆமா, உன்கிட்ட எந்த நல்ல குணமும் கிடையாது. கோவப்பட தெரியல, திட்ட தெரியல, அடிக்க தெரியல. உன்கிட்ட பிசாசு பை இருப்பானா? பாஸ் போலாம், ஒரு நிமிஷம் பாஸ். என்ன இருங்க, என்ன அடுத்த இருக்கிற காத்தியும் புடி கூட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ. என்ன யாரு நினைச்ச? வா 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 பிசாசா கொக்கான. வாங்க பாஸ் போலாம். போச்சு, எல்லாம் போச்சு. நான் எந்த வீட்டை கணக்கு பண்ணி வந்தனோ அந்த வீட்டை தேவதூதர்கள் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. ஐயோ ஐயோ பாஸ், நீங்க தான் கணக்கில் புளியாச்சே, எப்படி இதுல மட்டும் கோட்டை விட்டீங்க? ஒரு காலத்துல கணக்குல புளியாத்தான் இருந்தேன், ஆனா இப்போ அந்த இயேசுசாமி முன்னாடி நான் கணக்குல எலியாயிட்டேன்ப்பா. இவ்வளவு பெரிய எலியே இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்க? பாஸ் நம்ம வீக்னஸ் வெளியவே சொல்லக்கூடாது பாஸ். நாம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் சகலகலா வல்லவர்கள் மாதிரி ஆக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாஸ். பாஸ் வாங்க, நம்ம தைரியம் இருக்கிற மாதிரி நினைச்சு வீட்டுக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துருவோம். வாங்க போலாம். பாஸ் இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இந்த சாவித்வாரம் வழியா முதல்ல நீங்க எட்டி பாருங்க பாஸ். அத்தாடி உள்ள குடும்ப ஜெபம் நடக்குது. டோய் தள்ளுங்க, நான் பாக்குறேன்.
ஆமாப்பா பாஸ், இந்த குடும்ப ஜெபம் தனி ஜெபம் பண்றவங்க வீட்டுக்கெல்லாம் அந்த இயேசு சாமி தேவ தூதர்களை அனுப்பி காவல் போடுவாராம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நம்ம காத்து கூட இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. காத்து நுழைய முடியாது, கருப்பு நுழைய முடியாது. நம்ம மரியாதையை காப்பாத்திக்கிட்டு பேசாம ஓடிடுவாங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறையுண்டு நீ சொல்மனே. அட, இந்த பிசாசுகளை ஊருக்குள்ள விட்டது யாரு? தூரத்துல வரும்போதே நாத்தம் தாங்க முடியலப்பா. பிரதர், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டாக்ஸில ஏறி ஊர ஒரு ரவுண்ட் அடிக்கணும். உங்க டாக்ஸி வருமா? ப்ளீஸ் வராது. பிரதர், உங்க வண்டியில எங்களை ஏத்தாட்டியும் பரவாயில்ல, அந்த டிக்கியில ஏத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சு இறக்கி விடுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க பிரதர், நல்லா இருப்பீங்க. தயவு செய்து, நான் செத்த போனங்களை எல்லாம் வண்டியில ஏத்துறது இல்ல. செத்த போனமா? போயிட்டு வாங்க. மரியாதையா சொல்லுங்கடா, எவனாவது செத்த போனத்தை சுட்டுட்டு வந்தீங்களா? உங்க அம்மா மேல சத்தியமா இல்லவே இல்ல பாஸ். அப்படியா? அப்ப செத்த போனோம்னு இவன் யார சொல்றா? உங்களை தாண்டா சொன்னேன். என்னது, எங்களையா? ஆமா ஆமா, நீங்க தூரத்துல வரும்போதே போன நாத்தம் தாங்க முடியல, அதனால தாண்டா சென்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க, இல்லனா கார்பரேஷன் லாரி வந்து உங்களை அள்ளி போட்டுட்டு போயிட போறான். எங்க பாசத்தா ஈஸியா அள்ள முடியாதே. விடுப்பா, எரியற கோழில எண்ணெய் ஊத்திக்கிட்டு. டேய், முதல்ல இந்த டாக்ஸிக்காரன் நம்மள ஏத்துவானா ஏத்த மாட்டானான்னு கேளுங்கடா. நான் 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 போய் கேக்குறேன். எவ்வளவு ஃபாஸ்டா போறேன் பாத்தீங்களா? ஐயோ, கேங்க, எங்களை வண்டியில நீங்க ஏத்த முடியுமா முடியாதா? முடியாது, போயிட்டு வாங்க. அப்ப ஓகே, வாங்க போலாம். ஆமா, கருப்பாம்பூச்சிக்கு அடிக்கிற மருந்து ஒண்ணு எடுத்து வச்சனே, காணலையே. நீ பாத்தியாமா? இல்லையே. எங்க மாயமா மறைஞ்சிருக்கும்? ஒரு கடையில உள்ள செண்டு பாட்டில லபக்கம் சுட்டுட்டு வந்துட்டேன். வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் நிறுத்துங்க. எங்கேயோ நமக்கு பிடிக்காத பாட்டு கேட்கற மாதிரி இருக்கு. அங்க பாருங்கடா, இவ்வளவு பெரிய கூட்டமா. இன்னைக்கு அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து ஒரு பெரிய ரகளைய பண்ணிட்டாங்க. இயேசு சாமி பாட்டு பாடுற இவங்கள ரெண்டுல ஒன்னு பாத்துறோம் பாஸ். பாத்துறோம். துதி பாடுவோம், ஓசன்னா பாடுவோம். ஆஹா பாஸ், கூட்டம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு, எஸ்கேப் ஆகுமா? வரட்டும் வரட்டும். ஒருத்திக்கு தலையில குட்டி தலை வலி வர வச்சிருவோம். இன்னொரு பையனுக்கு வயித்த கிள்ளி வயித்த வலி வர வச்சிரும் பாஸ். ஓகே ஓகே, பக்கத்துல வரட்டும், பாஞ்சு போய் அமுக்கிடுவோம். பாஸ், நம்ம மேல பேட்ஸ் மேல் அடிக்குதுன்னு சொல்லி அந்த கூட்டம் திரும்பி போயிட கூடாது. நம்ம எல்லாரும் சென்ட் அடிச்சுக்குவோம். அடி அடி பூச்சுக்கு. சாச்சி புட்டிக்கு. வணக்கம் வணக்கம் பூச்சுக்கு. என்ன இருக்கு பாடினார் போல? இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம்.
ஒன்னும் ஆகலையோ. நாம சாகாம மயங்கிதான் கிடந்திருக்கோம் போல இருக்கு. எங்க போனாலும் இந்த சின்ன பசங்களை நம்மளால ஜெயிக்கவே முடியலையாடா. அத நினைச்சாத ரொம்ப கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்க பாஸ், எப்படியே இந்த ஊரை நாம ஜெயிச்சு காட்டிடணும் பாஸ். நாம தான் இந்த உலகத்துக்கு அதிபதின்னு இந்த ஊர்க்காரங்களுக்கு நிரூபிச்சு காட்டணும் பாஸ். அட போங்கப்பா, பேசும்போது மணியாத்தான் பேசுறீங்க, ஆனா செய்யல ஒண்ணுமே இல்ல. மூளை இருந்திருந்தா இந்த பய கரப்பாம்பூச்சி கடிக்கிற மருந்து திருடிட்டு வந்து நம்ம மேல அடிச்சிருப்பானா? வாங்க, யார் வீட்லயாவது ஒன்றத்துக்கு கொஞ்சோண்டு இடம் இருக்குதான்னு பாப்போம். பாஸ், உங்களுக்கு கொஞ்சோண்டு இடம் எல்லாம் பத்தாது பாஸ். கிண்டல் பண்ணாத, அப்புறம் நான் பேயா இருக்க மாட்டேன் பாத்துக்க. அப்ப நீங்க இத நீ சொல்லி முடிக்காத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்க. வாங்க, பேசாம பின்னாடி வாங்க. இதுவரைக்கும் நம்ம போட்ட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆமா, இப்ப நான் புதுசா ஒரு பிளான் வச்சிருக்கேன். அப்படியா? அந்த பிளான் படி செஞ்சாதான் நம்ம யார் வீட்டுக்குள்ளயாவது ஈஸியா நுழைய முடியும். சொல்லு சொல்லு. சூப்பர் பிளான், சூப்பர் பிளான். வாங்க வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. பாஸ், கூப்பிடுங்க பாஸ், அத கூப்பிடுங்க. இங்க பாருங்க, இப்ப நாம போட்டுக்கிறது வெள்ள டிரஸ், அதனால நம்ம நட உட பாவனை எல்லாமே டோட்டலா மாறிடும். இல்ல ஒரு பயலும் நமக்கு வீட்டுல இடம் கொடுக்க மாட்டான். பழைய மாதிரி இப்படி 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 நடக்க கூடாது, ஸ்ட்ரைட்டா நடந்து வரணும். வாங்க. ஐயா, அம்மா, அம்மா, இங்க வில்லுப்பாட்டை நடத்துறாங்க, கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருக்கலடா. நான் கூப்பிடுறேன். கண்ணாடி போட்ட அம்மா வராங்க வராங்க வராங்க. வணக்கம். வணக்கம். நீங்களா யாருன்னு எனக்கு தெரியலையே ஐயா. நாங்க உலக மகா பரிசுத்தவான்கள், எங்க டிரஸ் பார்த்தாலே தெரியலையா? டிரஸ் பார்த்தா வெள்ளைய சொல்லையுமா நல்லா தான் இருக்கு, ஆனா மூஞ்சி கருப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு ஆப்பிரிக்கா, அதனாலதான் கருப்பா இருக்கும். எங்க ஆட்கள் எப்பவுமே கருப்பா தான் இருப்பாங்க, அப்படிதான். ஐயோ, வந்த விருந்தாளிங்களை வாசல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேனே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எல்லாரும் உள்ள வாங்க. இந்த பொம்பளை ஏவாளுக்கு பேத்தியா இருப்பா போல இருக்கு, அதனாலதான் இந்த ஊர்ல முதல் பாவத்தை செய்ய போறா. அப்போ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சீதா பழம் தருவாளோ? ஐயா வாங்க ஐயா. ஐயா, என் பேரு பூரணம். இருக்கட்டும், எனக்கு இதே ஊர் தான் பரிசுத்தபுரம். என் பேரு மிஸ்டர் விக்கல், ஊர் வந்து பேய்குளம். என் பேரு நக்கல், ஊரு தாத்தான் குளம். என் பேரு பிக்கல், ஊரு பூதப்பாண்டி. என் பேரு புடுங்கல், ஊரு சுடுகாட்டுல. எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அப்போ பெட்ரூம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்குவோம். கொஞ்ச நேரம் சரி. இப்ப என் பேர பிள்ளைங்க வந்துருவாங்க, அவங்களும் உங்களை பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்கள பாத்துட்டு போய் நீங்க ரெஸ்ட் எடுங்க. அப்படி வந்துட்டாங்க அவங்களே.
glad to meet you. பாட்டி, ஏன் பாட்டி உங்களை உள்ள விட்டீங்க? இவங்கள யாருன்னு உங்களுக்கு தெரியுமா பாட்டி? பையன் சார் கண்டுபிடிச்சான். பரிசுத்தவான்கள்னு சொன்னாங்க, அதான் யா. என்ன பாட்டி, தப்பு பண்ணிட்டீங்களே. இவங்களாம் பிசாசுகள். இவங்களை வீட்டுக்குள்ள விட்டா வீட்டுல இருக்க சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாமே தொலைஞ்சு போயிடுமே பாட்டி. பிறகு பாவமும் சாபமும் தான் நம்ம வீட்டுல மூட்டை மூட்டையா அடைஞ்சு கிடக்கும். மந்திரங்கள் தந்திரங்களா எங்களுக்கு தெரியும் பாட்டி. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானேனு பைபிள்ல போட்டிருக்கல பாட்டி. அப்படிதான் பாட்டி, இவங்களும் வேஷம் போட்டுட்டு உள்ள வந்திருக்காங்க. இப்ப பாருங்க இவங்களோட வேஷத்தை நான் கலைக்கிறேன். பாத்தீங்களா பாட்டி, இப்ப இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்பவாவது இவங்க பிசாசுகள் அப்படிங்கறத நம்புறீங்களா? ஆமா, இந்த குருடிக்கு இப்பதான் கட்டுவாங்க. யாரு, பிசாசுங்களா? ஆமா நாட்டாம் ஐயா, இந்த ஊர்ல ஒருத்தரும் எங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. நீங்களும் வீட்டுக்குள்ள விட மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் கோட்டைச்சவர் வழியா இந்த மனுவை உங்ககிட்ட குடுக்கலான்னு வந்தோங்க ஐயா. தயவு செஞ்சு மறுக்காம இந்த மனுவை வாங்கி படிங்க ஐயா. உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன். ஊர்ல எல்லாரும் உங்களை விலக்கி தள்ளின பிறகும் ஏன் இந்த ஊரையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கீங்க? பிடிவாதமும் நாங்களும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். பிடிவாதத்தையும் எங்களையும் பிரிக்கவே முடியாது. அதனால நீங்க தான் எங்களுக்கு கருணை காட்டி இந்த ஊர்ல எங்களுக்கு தங்கறதுக்கு ஏதாவது இடம் ஏற்பாடு பண்ணி தரணும். அது சம்பந்தமா தான் இந்த மனுவை எழுதி உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம். என்னப்பா இது, கிறுக்கலா இருக்கு. இதுல என்ன எழுதிருக்கீங்க? ஹே நாட்டாம, நாங்க விசித்திரமா செய்யப்பட்ட முத்திர மோதிரம். நாங்க ஞானத்தால நிறைஞ்சவங்க. நாங்க சகல அதிகாரமா பெற்றவங்க. தேவனின் தோட்டபாகிய ஏதேனில் நாங்கள் இருந்தவங்க. மக்களை காப்பாத்துறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாங்க. ரொம்ப அழகானவங்க, மூக்கு முழியும் சூப்பரா இருக்கும். நிறுத்துங்கப்பா, முக்கியமான மேட்டர் மட்டும் சொல்லுங்க. எங்களுக்கு இந்த ஊர்ல தங்கறதுக்கு யாருமே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. இது நியாயத்துக்கு புறம்பானது. அதனால நீங்க தான் எங்களுக்கு நியாயம் வழங்கி இந்த ஊர்ல நாங்க தங்கறதுக்கு வீடாவது இல்ல ஒரு பாடியாவது ஏற்பாடு பண்ணி தரணும். நன்றி, வணக்கம், வெரி குட், குட் மார்னிங். இவ்வளவுதான் அதுல எழுதிருக்கு. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி இந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும். நாளைக்கு ராத்திரி ஊர் கூட்டம், நீங்க நாலு பேர் வந்துருங்க. உட்காருங்கப்பா. நம்ம ஊரு பரிசுத்தபுரம். நாம பாவத்துக்கோ அந்த பாவத்தை தூண்டுகிற பிசாசுகளுக்கோ நம்ம ஊர்ல இடம் கொடுக்கறது இல்ல. அதனால தான் இந்த பிசாசுகளை நீங்க துரத்தி அடிச்சிருக்கீங்க. ஆனாலும் இந்த பிசாசுகளுக்கு நம்ம ஊர் மேல ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம ஊர்ல தங்கறதுக்கு இடம் கேட்டு மனு கொடுத்துருக்காங்க. அவங்களோட வாதத்தையும் கேட்டு ஊர் மக்களாகிய நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் என்னோட இறுதி தீர்ப்பா இருக்கும். ஐயா, நம்ம நாட்டுல நடக்கிற எல்லா ஒழுக்க கேடுகளுக்கும் இந்த பிசாசுகள் தான் காரணம். அதனால நம்ம ஊர்ல இந்த பிசாசுகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆமாய்யா, நம்ம இயேசு சாமியால மட்டும்தான் நம்மள சரியான பாதையில வழி நடத்த முடியும். அவரால மட்டும்தான் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அதனால இந்த பிசாசுகளுக்கு எக்காரணத்தை கொண்டும் இடம் கொடுக்கவே கூடாது. கேட்டீங்களாப்பா, இவங்க சொல்றதுதான் உண்மை. இயேசு சாமி இந்த ஊர்க்காரங்களுக்கு
எவ்வளவோ நன்மைகள் செஞ்சுகிட்டு இருக்காரு. மனசுல ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் இதையெல்லாம் உங்களால கொடுக்க முடியாது. ஆனா அவரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஊர்க்காரங்க தண்ணி அடிக்க மாட்டாங்க, களவு செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க. ஜாதி சண்டை வரதட்சணை கொடுமை இந்த ஊர்ல கிடையவே கிடையாது. காரணம் எல்லாம் அந்த இயேசுசாமி தான். அவருக்குள்ள நல்ல குணம், பரிசுத்தம், வல்லமை எதுவுமே உங்ககிட்ட கிடையாது, அப்படித்தானே? ஐயா, இத நான் வன்மையா மறுக்கிறேங்க ஐயா. இயேசு கிறிஸ்துவுக்கு சமமா எங்களுக்கும் எல்லா வல்லமைகளும் இருக்கு. இயேசு கிறிஸ்து என்னென்ன செஞ்சாரோ அதெல்லாம் செய்யறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கோம். ஐயா மன்னிக்கணும், இந்த பிசாசுகள் தங்களுக்கும் வல்லமை இருக்குன்னு பெருசா பெருமைப்பட்டுக்குதுங்களே, அவங்கள பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், ஒரே ஒரு காரியம் செய்ய சொல்றேன். அத மட்டும் அவங்க செஞ்சிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே எங்க வீட்ல அவங்களுக்கு இடம் கொடுக்கறேன். பிசாசுகள் என்ன செய்யணும்ப்பா சொல்லுப்பா? இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்து மூணாவது நாள் உயிர் தெழுந்தாரு. அதே மாதிரி இதோ உட்கார்ந்திருக்கிற இந்த பெரிய பிசாசு செத்து மூணாவது நாள் உயிர் தெழுணும். இது உங்களால முடியுமா? என்னப்பா வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க? இந்த சின்ன பையன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முடியும் சொல்லுங்க, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். ஆமா பாஸ், இது மான பிரச்சனை, முடியும் சொல்லுங்க பாஸ். உங்களுக்கு என்ன, ஆள் ஆளுக்கு சுதிய கிளப்பி விட்டுருவீங்க, மாட்டிக்கிட்டு முழிக்க போறது நான் தானடா. ஏன் பாஸ் நீங்க அவிசுவாசமா இருக்கீங்க? நீங்க மண்டைய போட்டா மூணு நாள் என்ன, மூணு நிமிஷத்துல உயிரோட எழும்பிடலாம். இதுக்கு முன்னால நான் செத்து பழக்கம் இல்லடா. என்னப்பா முடிவு எடுத்தீங்களா? இல்லைங்க ஐயா, எங்க தலைவர் சாகறதுக்கு ரெடி. நான் எங்கடா சொன்னேன்? சும்மா இருங்க, நான் சொன்னா சொன்னதுதான். எங்க தலைவர் சாகறதுக்கு ரெடியோ ரெடி. அமைதி, அமைதி, அமைதி. இந்த பிசாசுக்கு நாளைக்கே மரண தண்டனை நிறைவேற்றப்படும். மூணு நாள் என்ன, 30 நாளைக்குள் இந்த பிசாசு உயிரோடு வந்தால் நமது ஊரில் இடம் கொடுக்கப்படும். இல்லை என்றால் எந்த பிசாசுகளுக்கும் இந்த ஊரில் இடம் கிடையாது. இதுதான் எனது தீர்ப்பு. தூக்குங்க. உலகத்தின் அதிபதியே ஏய் உனக்கென்ன
அன்பான பொதுமக்களே, இந்த அண்டாவில் நிரப்பப்பட்ட தண்ணீர் நன்றாக கொதித்தவுடன் நான் 1, 2, 3 சொல்லுவேன். அப்பொழுது வெடி வெடிக்கும். மூன்றாவது வெடி வெடிக்கும் பொழுது இந்த பிசாசுகளின் தலைவன் தானாக முன்வந்து அண்டாவிற்குள் குதிக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஊரே கைதட்டி ஆரவாரம் செய்ய வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். அது மட்டுமல்ல, பிசாசுகளுக்கு தோல்விதான் என்று நீங்கள் நம்பினால் தொடர்ந்து உங்கள் சந்தோஷத்தை ஆரவாரத்துடன் கொண்டாடுங்கள். நான் உங்களுக்கு என்னப்பா துரோகம் பண்ண? வீணா என்ன இப்படி மம்பள மாட்டி விட்டுட்டீங்களே. ப்ளீஸ் தயவு செய்து, நான் இப்படியோ எஸ்கேப் பண்ணிட்டுமா? வேண்டாம் பாஸ், அப்படி செஞ்சிடாதீங்க. அது நம்ம பிசாசு இனத்துக்கே தீராத அவமானம். பாசத்துக்கு தண்ணில போட்டு சாவடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு பாசு. ஐயா வெண்ணி கொதிச்சிருச்சுங்க ஐயா. அப்படியா? ரெடி ஒன். பயமா இருக்குப்பா. என்ன பாஸ் நீங்க சின்ன புள்ள மாதிரி தைரியமா இருங்க. டூ. ஐயோ ஐயோ, நான் விஞ்சு போயிடுவோம் போல இருக்கு. ஐயா அடுத்தது சடக்குன்னு சொல்லுங்க, நாங்க பாச படக்குன்னு தள்ளி விட்டுறேன். நீ நாசமா போயிடுவ. உன்னோட சேர்ந்து அந்த நாட்டாமையும் நாசமா போயிடுவா. அவங்க கிடக்கிறான் பிஸ்கோத் தும்மண்ணிய. அடுத்தது சீக்கிரமா சொல்லுங்கயா. அட பாவி, நம்ம பாஸ் பயந்து ஓடி போயிட்டானே. பிரதர், யார் பாரு கூப்பிடுறது? அவன் ஓடி போனா என்ன? நீங்க மூணு பேர் இருக்கீங்களே, நீங்க உள்ள குதிங்க. அட பாவி, முதலுக்கே ஆபத்து வந்துரும் போல இருக்கே. நாங்க கண்டிப்பா குதிக்கணுமா? இல்ல விட மாட்டீங்களோ? ஆமா, அவனுக்கு வேட்டு வச்ச மாதிரி எங்களுக்கும் வேட்டு வையுங்க, அப்பதான் நாங்க குதிப்போ. அண்ணே போடுங்கண்ண வெடிய. ஐ, பிசாசுக்கு தோல்வி, ஏசப்பாவுக்கு வெற்றி. சாத்தானையும் மரணத்தையும் வென்றார் இயேசு. கசையடி
அவமானம் பாரச்சிலுவை ஏற்றார் இயேசு குரிசின் மேல் கொல்கொத்தா குன்றில் உயிரை கொடுத்த இயேசுவின் அன்பே உண்மையான அன்பு உயிரை கொடுத்த இயேசுவின் அன்பே உண்மையான அன்பு பிரியமான பிள்ளைகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் குட்டி பிள்ளைங்க பெரிய பிள்ளைகள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்காக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் பார்த்தீங்களா ஒரு அருமையான நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்க தானே ஏமாந்த குருவிக்கு மொட்டை வால் அப்படின்னு ஒரு கதையை பார்த்தீங்க அப்படி தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா என்ன இந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை கவனமாக அறிந்து கொள்ளணும் இயேசப்பாவை பற்றி நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இல்லை நம்ம கூடவே இருக்கிறாங்க நம்ம நடத்துகிறாங்க அப்போது இன்னொரு பக்கத்தில் சாத்தானும் கூட கிரியை செய்கிறான் அவனை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்குது அவனை குறித்து இயேசப்பா சொல்கிறாங்க நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன் அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் உண்டு அது யார் பிசாசு தான் நம்முடைய எதிரி அவன் எப்படி செயல்படுகிறான் என்பதை குறித்தும் வேதத்தில் சொல்லியிருக்குது பாருங்க யோவான் 10:10 இயேசு கிறிஸ்து சொல்கிறார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் இந்த சாத்தான் இருக்கிறானே இந்த பிசாசானவன் அவனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவன் திருடன் அவன் கொலைகாரன் அவன் திருடுகிறவனும் அழிக்கிறவனும் கொல்லுகிறவனுமாயிருக்கிறான் என்னத்தை திருடிடுறாவே பாவத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து நம்முடைய பரிசுத்தத்தை திருடிடுவான் அப்போ நமக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து சமாதானத்தை திருடிடுவான் நமக்குள்ளே கசப்பு பகை இதெல்லாம் கொண்டு வந்து அன்பை நம்முடைய உள்ளத்துலேருந்து திருடிடுவான் நம்மை கொல்லுகிறவன் அழிக்கிறவன் வியாதியை கொண்டு வருவான் பலவீனத்தை கொண்டு வருவான் அப்போ நம்மளை கோபப்படுத்தி சண்டை போட வச்சு நம்முடைய சாட்சியை கெடுத்துருவான் அவன் தான் இதெல்லாம் கெட்ட காரியத்தெல்லாம் செய்ய வைக்கிறது பிசாசு தான் அதனால தான் நீங்கள் சில சமயம் தப்பு பண்ணும்போது கோபப்பட்டு எரிச்சல் படும்போது பிசாசு மாதிரி நிற்கிறியே அப்படி பேசுகிறியேன்னு சொல்கிறாங்க தானே அதுக்கெல்லாம் காரணம் யார் இந்த பிசாசு தான் அந்த சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து சண்டை போடு திருடு பொய் சொல்லு இதெல்லாம் இந்த வயசில் இருக்கும் தானே அது மாதிரி கோபத்தெல்லாம் உண்டாக்குறான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இந்த எதிராளியாகிய பிசாசானவன் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் செய்கிறான் ஐயோ அப்போ அவன் செஞ்சால் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நம்ம கூட இருக்கிற இயேசு பெரியவர் அப்போ பிசாசு பெரியவனா நம்ம கூட இருக்கிற இயேசு பெரியவரா இயேசு பெரியவர் அவர் பெரியவராக இருக்கிறதுனால பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது அதனால் பயப்படாதங்க பிசாசு போராடுவான் நம்ம பாவம் செய்ய தூண்டுவான் நம்ம தவறு செய்ய கெட்ட வார்த்தை பேச தூண்டுவான் சண்டை போட தூண்டுவான் ஆனால் இயேசப்பா கூட இருந்து நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும் கீழ்ப்படுதலையோடு இருக்கணும் நீ சண்டை போடக்கூடாது திருடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை பலப்படுத்துவாங்க அப்போ இயேசப்பாவை நம்ம சார்ந்து கொள்ளணும் 1 யோவான் 3:8 சொல்லுது பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்த போது சாத்தானுடைய கிரியைகளெல்லாம் அழிச்சிட்டார் பாவத்தின் வல்லமைகளெல்லாம் முறிச்சிட்டார் அவருடைய ரத்தத்தின் வல்லமினால் சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட்டு விட்டது அப்போ இயேசப்பா கூட இருந்தால் நாமும் சாத்தானை ஜெயிக்கலாம் பிசாசை ஜெயிக்கலாம் அதுக்கு என்ன செய்யணும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 5:8-9 நீங்கள் வாசித்தா தெளிந்து புத்துள்ளவளாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்களை எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்
நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசு நமக்குள்ளே நுழைந்து நம்மளை கெட்ட வார்த்தை பேச வைக்கிறது, திருட வைக்கிறது, சண்டை போட வைக்கிறதெல்லாம் செய்ய வைக்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறான். விழிப்பாக இருக்கணும். விழிப்பாக இருந்து அந்த மாதிரி காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு என்ன செய்யணுமா? விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். சாத்தானே, நீ கொண்டு வருகிற சோதனைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், நீ சொல்கிறபடி நான் நடக்க மாட்டேன், ஏசப்பா சொல்கிற மாதிரி நான் கீழ்ப்படிதலோடு இருப்பேன், அன்போடு கூட இருப்பேன், பரிசுத்தமாக நான் இருப்பேன், பொய் பேச மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நீ சொல்கிறபடி நான் நடக்க மாட்டேன்னு சொல்லி பிசாசை எதிர்த்து நிற்கணுமா? அப்போ பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதுனால சாத்தான் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற தைரியத்தோடு கூட இருக்கணும். ஆனால் பாவம் செய்துட்டால் பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். அப்போ பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ தினம் வேத வாசித்து ஜபம் பண்ணி, ஏசப்பா நான் உம்முடைய பிள்ளை, என்னை நீர் காத்துக்கொள்ளும், பிசாசு என்னை தொடக்கூடாது, சாத்தான் என் மேலே கை வைக்கக்கூடாது, நீங்கள் என்னை காத்து நடத்துங்கன்னு சொல்லி ஜபிச்சிங்கன்னா தினமும் ஏசப்பாவுடைய கிருபங்களோடு கூட இருக்கும். உங்கள் கூடவே இருந்து வெற்றி தருவாங்க. சாத்தானை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் சொல்லலாம், சாத்தானே நான் ஏசப்பா பிள்ளை, நீ ஒன்று என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லணும். சண்டே ஸ்கூலில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை ஞாபகப்படுத்தட்டுமா? ஏசப்பா உள்ளே வந்துட்டா ஏசப்பா கூடவே இருப்பாங்க. பிசாசு வந்து சில நேரம் கதவை தட்டுவான், உங்களை பொய் சொல்ல வைக்கிறதுக்கு, கீழ்ப்படியாமல் வைக்கிறதுக்கு, உங்களுக்குள்ள எரிச்சலை உண்டாக்கும் இந்த கதவை தட்டுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுமா? ஏசப்பாவை கதவை திறக்க சொல்லணும். உங்கள் இருதயத்தில் ஏசப்பா இருக்கான்னு பார்த்த உடனே பிசாசு ஓட்டமாக ஓடிய போயிடுவான், உங்களுக்குள்ளே வரவே மாட்டான். சரியா? அப்போ நீங்கள் சொல்லணும், இயேசுவே நீர் என் கூடயிறோம், பிசாசுக்கு என் வாழ்க்கையில் இடமே கிடையாது, நான் ஒழுங்காக வேணுவாசத்தை ஜெபம் பண்ணி உம்மோடு கூட இருப்பேன், பிசாசின் எந்த வல்லமையும் என்னை தொடக்கூடாது, நான் உம்முடைய பிள்ளை, நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, சாத்தானுக்கு என்கிட்ட இடமே கிடையாது அப்படின்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் சாத்தானுடைய வல்லமையும் ஏசப்பா சிலுவையில் அழிச்சிட்டாங்க, ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எந்த சாத்தானுடைய வல்லமையும் என்னை தொடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கணும். சரியா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறேன் அப்பா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரனே, கல்வாரி செலவில் நீ சிந்தின இரத்தத்தின் மூலமாய் சாத்தானுடைய வல்லமையை அழித்து போட்டமுடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய கிரியைகளை நீர் அழித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது அவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய வல்லமைகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இவர்கள் உம்முடைய பிள்ளைகள், தேவனுடைய